ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். இது ஒரு ட்ராவல் அண்ட் எஜுகேஷனல் சேனல். இந்தோனேஷியா பற்றிய லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோங்க. ஸோ பார்க்க தவறினவங்க கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி தவறாமல் பாருங்கள். இரண்டு விஷயங்கள்னால இந்தோனேஷியா உலகளவில் ரொம்ப பிரபலங்க. ஒன்று எரிமலை, இன்னொன்று த ஃபேமஸ் ஹாலிடே டெஸ்டினேஷன் பாலி. பாலி ஏர்போர்ட் ரன்வே இரண்டு புறமும் கடல் சூழ்ந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. அதுவே நமக்கு ஒரு பாலி பத்தின ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். பாலினாலே பீச்சஸ் தான் முதல்ல நினைவுக்கு வரும். இங்க பியூட்டிஃபுல் சாண்டி பீச்சஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் லைக் பாராசைலிங், பனானா போட், ஜெட் ஸ்கி, ஸ்னார்க்லிங், ஃபிளை ஃபிஷ், சீ வாக்கர், டைவிங், சர்ஃபிங், கிளாஸ் பாட்டம் போட்னு ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய முடியுங்க. எல்லா விதமான மக்களுக்கும் ஏற்ற பட்ஜெட்ல இங்க ரெசார்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்டிவ் வால்கேனோ மவுண்ட் பத்தூர், வாட்டர் ஃபால்ஸ், ரைஸ் டெரஸ் ஃபீல்ட்ஸ், கோயில்கள், அரண்மனை அப்படின்னு குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் குவிஞ்சிருக்குங்க. இங்க உலகத்திலேயே அதிக விலை உள்ள லுவாக் காஃபி பிளான்டேஷன் அண்ட் ப்ராசஸ் பார்க்க முடியும். இங்க நீங்க விரும்பினா டேஸ்ட் கூட செய்யலாம். நீங்க கனவுல கூட யோசிக்க முடியாத விதத்துல தாங்க தயார் செய்யறாங்க. அப்படி என்ன பெருசானு தோணுச்சுன்னா கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. நான் சொல்றதுல எவ்வளோ உண்மை இருக்குன்னு உங்களுக்கே புரியுங்க. நிறைய நாடுகள்ல இந்த மாதிரி பீச்சஸ் இருந்தாலும் பாலியில அப்படி என்ன ஸ்பெஷல்னா, இங்க உள்ள உதவும் மனப்பான்மையுடன் வாழும் அன்பான மனிதர்கள் கூட ஒரு முக்கிய காரணங்க. அதனாலேயே இது ஒரு மிகவும் பாதுகாப்பான சுற்றுலாத்தலமும் கூட. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 87% மக்கள் இங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க. இவங்க இந்தோனேஷிய மக்கள் தான். ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்திய இந்தோனேஷிய வணிக தொடர்பின் விளைவாக இந்து மதம் இங்க பரவி இருக்குங்க. இவங்களோட கோயில்கள், கலாச்சாரம் இதெல்லாம் பார்க்கும்போது நம் இந்திய வரலாற்று நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். பாலி மாதிரியே இங்க உள்ள லோம்போக் அண்ட் கிலி ஐலண்ட்ஸுமே பீச்சஸ் மற்றும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்கள்ங்க. நீங்க இந்தோனேஷியா சென்றீங்கன்னா ஜோக் ஜகார்த்தா கூட பார்க்க வேண்டிய இடங்க. இதை யோக் ஜகார்த்தான்னு சொல்லுவாங்க. இங்க முக்கியமாக மூன்று இடங்கள் இருக்குங்க. முதலாவது பிரம்மானன் கோயில்ங்க. இந்த பிரம்மாண்டமான கோயில் 9ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க. திருமூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவாக்குன்னு தனித்தனியா கோபுரம் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலின் கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல உள்ள பிரகதீஸ்வர் கோயிலுக்கு நிறைய ஒற்றுமை இருக்குங்க. இதை கட்டிய மாதரம் ராஜ்யத்திற்கும் சோழ ராஜ்யத்திற்கும் தொடர்பு இருந்தத நிறைய சான்று இருக்குங்க. இந்த கோயில் ஒரு உலக புராதன சின்னம் கூட. 1961 இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் 2 மணி நேரம் ராமாயண நாட்டிய நாடகம் இங்க அரங்கேற்றுவாங்க. ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாகவும் பிரமிக்கத்தக்கதாகவும் இருக்குங்க. ஜோக் ஜகார்த்தா ஆர் ஜோக் ஜான ஷார்ட்டா சொல்ற இந்த ஊர்ல போரோபுதூர் புத்த கோயிலும் பார்க்க வேண்டிய இடங்க. இதுதான் உலகத்திலேயே உள்ள மிகப்பெரிய புத்த கோயில்ங்க. 9ஆம் நூற்றாண்டுல கட்டின இந்த கோயில் புத்த மதத்திற்கு ஒரு புண்ணிய ஸ்தலங்க. இதுவுமே உலக புராதன சின்னங்கள்ல ஒன்று. ஜோக்ஜால உள்ள 3வது முக்கிய சுற்றுலா தலம் மவுண்ட் மெராபி. இது ஒரு ஆக்டிவ் வால்கேனோ. இது கடல் மட்டத்துல இருந்து 1700 மீட்டர் உயரத்துல இருக்குங்க. கிபி 1006 வெடித்து சென்ட்ரல் ஜாவா ஐலண்ட் முழுவதுமே இதோட சாம்பல் பரவி இருக்கு. அதுக்கப்புறம் 2010 ரொம்ப பயங்கரமா வெடிச்சது. ரீசெண்டா கூட 2021 சிகப்பு குழம்பு எரிமலை கிரேட்டர்ல இருந்து வழிஞ்சிருக்குங்க. 2.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு இதோட சாம்பல் வானத்துல உமிழ்ந்திருக்குங்க. இங்க வரும்போது எரிமலை பற்றின நல்ல முகத்தை நாம தெரிஞ்சிக்க முடியுங்க. இங்க கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் வாழ்றாங்க. எப்படி இவ்வளவு பேர் அங்க வாழ்றாங்கன்னு யோசிச்சிங்கன்னா எரிமலை பற்றின வீடியோவை கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க, ஏன்னு உங்களுக்கே தெரியும். இங்க உள்ள எரிமலை பற்றின மியூசியம் கூட பார்க்க வேண்டிய இடங்க. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த சுற்றுலா தலங்கள் தவிர்த்து ஜோக்ஜால உள்ள அரண்மனை மற்றும் அங்க உள்ள நைட் மார்க்கெட் கூட ரொம்ப ஃபேமஸ் பிளேசஸ்ங்க. கிழக்கு ஜாவா தீவுல உள்ள இன்னொரு ஆக்டிவ் எரிமலையான மவுண்ட் ப்ரோமோ கூட சுற்றுலா பயணிகள் விரும்பும் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. இது கடல் மட்டத்துல இருந்து 2329 மீட்டர் உயரத்துல இருக்குங்க.
இந்த எரிமலையில் இருந்து சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை பார்க்கறது ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ எல்லாரும் நைட்டே அங்கே கிட்ட உள்ள கிராமத்தில் உள்ள ஹாலிடே ஹோமில் தங்கி அங்கே இருந்து 45 நிமிட நடைப்பயணம் செய்து சூரிய உதயத்தை பார்ப்பாங்க. இங்கே ஆர்கனைஸ்டு ஜீப் டூர் கூட ஒன்றுங்க, அதுவே ஒரு டெட்லி எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே உள்ள கிரேட்டர் கூட ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இந்தோனேஷியாவில் நீங்கள் ஜுராசிக் பார்க் மாதிரி நேராக பார்க்க விரும்பும் அட்வென்ச்சரஸ் பர்சன்னா கொமோடோ ஐலண்ட் ட்ரிப் செல்லலாங்க. கொமோடோ ஐலாண்டுக்கு எப்படி செல்லலாம்னா, முதல்ல ஃப்ளாரஸ் ஐலாண்டுக்கு ஃப்ளைட்டில் போகணுங்க. இன்ஃபேக்ட் ஃப்ளாரஸ் ஐலண்ட் கூட ஒன் ஆஃப் த 5 ஐலண்ட்ஸ் தான் கொமோடோ டிராகன்ஸ் வாழும் ஐலண்ட்ஸில். அங்கேருந்து கொமோடோ ஐலண்ட் செல்ல நிறைய டூர் பேக்கேஜஸ் இருக்குங்க. இந்த ஐலண்டில் தான் உலகத்திலேயே அதிகமாக விஷத்தன்மை வாய்ந்த 2000 கொமோடோ டிராகன்ஸ் வாழுதுங்க. இங்கே உள்ள நேஷனல் பார்க் ஒரு உலக புராதன இடம் கூட. அதே மாதிரி இது நியூ 7 வண்டர்ஸ் ஆஃப் நேச்சரில் ஒன்றுங்க. கொஞ்சம் டேஞ்சரஸ் ட்ரிப் தான், தனியாக எங்கேயும் கொமோடோ ஐலண்டில் செல்லாமல் இருக்கிறது நல்லது. டூரிஸ்ட் கைடோட குரூப் டூர் செல்வது தாங்க நல்லது. இந்த ஐலண்டில் உள்ள பீச் மணல் பிங்க் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குங்க. கொமோடோ டிராகன் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். என்னோட இந்த 2 இந்தோனேஷியா பற்றிய வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு விதமான சுற்றுலா தலத்துலேயும் ஒரு இடத்தை பற்றி மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு விதத்துலேயுமே பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குங்க. வெளியிலேருந்து இந்தோனேஷியான்னு ஏதோ ஒரு நிலநடுக்கம் எரிமலை நிறைந்த ஒரு நாடாகத்தான் தெரிஞ்சாலும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணம் கண்டிப்பாக மாறுங்க. ஜாவா தீவுல மட்டுமே 145 மில்லியன் மக்கள் வாழ்றாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். எல்லா விதத்திலையுமே இந்த நாடு இன்னமுமே அவ்வளவா வெளியில தெரியாத ஒரு ஹிட்டன் ஜெம்னே சொல்லலாங்க. அடுத்த எபிசோட்ல இருந்து இன்னொரு நாட்டிற்கு நம்ம பயணத்தை தொடர்வோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடிய விரைவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.